அதிகாரி சத்யபிரதா சாகுவை சந்தித்து புகார் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் வெளிப்படை தன்மையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுகிறதா என்பதில் சந்தேகம் எழுந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் பேசுகிற போது சேலம் வேட்பாளர் செல்வகணபதி இரண்டு வழக்குகளை மறைத்துள்ளார், இரு வழக்குகளிலும் தண்டனை பெற்று மேல்முறையீட்டில் விடுதலை பெற்றார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கோவையில் அண்ணாமலை வேட்புமனு தாக்கல் செய்யும் போது கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் மூலம் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். அந்த வேட்புமனு செல்லாது, ஆனால் தேர்தல் அதிகாரி அதை சிவட்டுத்தனமாக ஏற்றுக்கொண்டுள்ளார் என்றும் அவர் கூறினார். மேலும் அவர் பேசியதாவது, அவருக்கு ரெண்டு வாக்குகள் இருக்கு. இது கிரிமினல் அஃபென்ஸ், அதாவது செக்ஷன் 17 ஆஃப் ஆர்பி ஆக்டில் அவ்வாறு ரெண்டு வாக்குகள் இருந்தால் அது தப்புன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செக்ஷன் 31 ஆஃப் ஆர்பி ஆக்டு அது தண்டனைக்குரிய குற்றம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வாக்குரிமை அப்போ போயிடும். அப்போ வாக்குரிமை இல்லாத ஒருவர் எப்படி தேர்தலில் போட்டியிட முடியுங்கிறது எங்களுடைய கேள்வி. இதை தேர்தல் அதிகாரிகிட்ட சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் இந்த முறை இந்திய தேர்தல் ஆணையம் வேட்பு மனு தாக்கல் செய்யும்போது ஒரு புதிய விஷயத்தை சேர்த்து இணைக்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அப்டேட் இருக்கோம். திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை பேரூராட்சியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். கூடி நின்ற ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் உதய சூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர், சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் பே கீதா ஜீவன், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, மதிமுக மாவட்ட கழக செயலாளர் ரமேஷ், விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் முருகன் மற்றும் இந்திய கூட்டணி நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர்.